ஏ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ இப்போ இவ்வளோ ஏர்லி மார்னிங்கில் நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த பெட்டாவோட நான் பேர் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த வானத்தை ஒரு நிமிஷம் ஒத்து பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அர்லி மார்னிங் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயத்த பார்க்கலாம் போல் வானத்தில். பார்க்கவே வேறு லெவலில் சூப்பராக அழகாக இருந்துச்சு. அண்ட் அதை பார்த்தோன்னே அப்படியே கேப்சர் பண்ணிடுவோம். அங்கே அர்லி மார்னிங் கிளம்புனால ரோடெல்லாம் ரொம்பவே காலியாக தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வியூ தெரியும், ஒரு மவுண்டெயினை சுற்றி ஃபுல்லாக க்ளவுடு கவர் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுதான் நந்தி ஹில்ஸு. நம்ம நந்தி ஹில்ஸை தாண்டி தான் போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த மாதிரி ஒரு மவுண்டெயினில் போகிற வழியில் ஒரு ரெண்டு மூணு மவுண்டெயின்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்சவள் எவ்வளோ அர்லி மார்னிங் கிளம்புறீங்களோ இந்த மாதிரி நிறையா வியூஸ் பார்க்கலாம் நீங்கள். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைவேஸ்லேருந்து அந்த மலைக்கு போக வேண்டிய வழியில் உள்ளே வந்துட்டோம். ஸோ இது கிட்டத்தட்ட வில்லேஜ் உள்ளே தாண்டி தான் நம்ம போயாகணும். சுற்றி மரம், சென்டரில் ரோடு. ஸோ பார்க்குறதுக்கே சும்மா வேறு லெவலில் இருக்கும். வண்டியில் போகிறப்போ செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த சீனெல்லாம். இந்த ரோடு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். போகிற இடம் எல்லாமே ஃபுல்லாகவே வில்லேஜ் தான். ஸோ அட்லாஸ்ட் நம்ம வந்து இந்த பெட்டாவுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நான் இந்த பெட்டாவோட பேரை ரிவீல் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இப்போ நான் அந்த பெட்டாவோட பேரை ரிவீல் பண்ணுறேன். இந்த பெட்டாவோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவுல பெட்டான்னு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. நான் அந்த பார்க்கிங்கை கவர் பண்ண வந்துட்டேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு ட்ரெக்கிங் மாதிரி ஒரு மலை மவுண்டெயின். ஸோ அதுதான் ஏற போகிறோம் இன்றைக்கி. அண்டு இந்த ஊரோட பேர், சாரி, இந்த இடத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவலபெட்டா. ஸோ இது வந்து ஒரு ஹில்லு, மேலே வந்து செமையாக இருக்கும், ஃபுல்லாக க்ரீனரி, சீனரிலாம் பார்க்குறதுக்கு மஸ்தாக இருக்கும். வாங்க நம்ம அப்படியே மேலே ட்ரெக்கிங் ஏறி அப்படியே மேலே போகலாம். லெட்ஸ் கோ. ஸோ இதுதான் அந்த வெஹிக்கிள்ஸ் போகிறதுக்கான வழி. ஸோ ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே நல்லா தான் இருக்குது, விசிட்டர்ஸ்க்கு யாருக்கும் அலோவ் பண்ணுறதுல. ஸோ இந்த டெம்பிளுக்கு தெரிஞ்சவங்க, இல்லை உள்ளே இருக்கிற பூசாரி, இல்லை இந்த ஊருக்காரங்க, அவங்கள மட்டும்தான் உள்ளே வர்றாங்க. இங்கே விசிட் பண்ணுறதுக்காக வரவங்க யாரோட வண்டியும் உள்ளே விட மாட்டாங்க. ஸோ வண்டிக்கு தனியாக பார்க்கிங் இருக்குது, அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு நம்ம நடந்து தான் போகணும். பார்க்கிங்க்கு எதுவும் காசு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, பார்க்கிங் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டு நடந்து தான் போயணும். இதுதான் அந்த ரோடு, மேலே போகிற ரோடு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரோடில் நடந்து போக போகிறதில்ல, பிகாஸ் இது வண்டி போகிறதுக்கான இடம். அண்ட் அதில் போனால் ரொம்ப சுற்றிட்டு போகணும். இந்த பக்கம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஏறி போயிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகவே மேலே போயிடலாம். இந்த மலையை ஏறி போகிறதுக்கான ஷார்ட் கட் இது தான். கல் வச்சு தான் கட்டியிருப்பாங்க, பட் ரோடு நிஜமாகவே நல்லா இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஒரு 20-25 மினிட்ஸ்க்கான ட்ரக்கிங் தான். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக ஏறி போயிடலாம். பிகாஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக போட்டிருப்பாங்க, க்ளீனாக ஏறி போயிடலாம், ரொம்ப ஈஸியாக ஏறி போயிடலாம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சென்டரில் அங்கங்கே கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி வழி இருக்கும். அண்ட் அங்கே போய் பார்த்தா உள்ளே அப்படி என்ன தான் இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே உள்ளே கிளம்பி போனேன். அங்கே போய் பார்த்தா செம்ம வியூ ஒன்று கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே சில சில வியூஸை நம்ம நிறைய பார்க்கலாம். நம்ம ரொம்ப ஹைட் போக போக தான் இன்னும் கிளியரான வியூஸ் கிடைக்கும். பட் இந்த இடத்துல நான் நின்று பார்த்ததில் பார்க்குறதுக்கே நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப அந்த ரோடுக்குள்ளேயே வந்துட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் சுருங்கிடும், ரோடு கொஞ்சம் சின்னதாகிடும், ஓவரால் நடந்து போகிற அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக செடியை நம்மளை கவர் பண்ணிடும். கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்க கொஞ்சம் குனிஞ்சு தான் நடந்து போயிடணும், ஏன்னா அந்த செடியெல்லாம் அந்தளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கும். இந்த ஷார்ட்கட் இங்கே மெயின் ரோட்டில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் இங்கேருந்து மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போயிட்டு திரும்ப இன்னொரு ஷார்ட்கட் வரும், அதில் நம்ம போய் ஆகணும்.
அர்லி மார்னிங் வந்தனால பெருசாக வெயில் இல்லை, அதனால நாங்கள் கொஞ்சம் ஈஸியாகவே ஏறி வந்துட்டோம். இதுதான் நான் சொன்ன ரெண்டாவது ஷார்ட்கட். முடிஞ்சாலும் எவ்வளோ காலையில் உங்களால் வர முடியுமோ அவ்வளோ காலையில் வந்துட்டீங்கன்னா வெயில் இல்லாமல் நடந்து போயிடலாம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப கஷ்டமாக இருக்காது உங்களுக்கு ட்ரெக்கிங் பண்ணுறது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக ஏறி போயிடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். அண்ட் இதோடு முடிஞ்சு இதுக்கப்புறம் எந்த ஷார்ட்கட் இல்லை, இங்கேருந்து ஒரு வியூ பார்க்கலான்னு சும்மா ஏறி மேலே நின்று வியூ பார்த்துட்ருந்தோம். சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அது என்னன்னு தெரியாது, இந்த க்ரீனரி, இந்த மாதிரி மவுண்டெயின்ஸ், மலை, இந்த க்ளவுடு, இதெல்லாம் பார்க்குறப்பயே ஒரு மாதிரி தனியாக ஃபீல் கிடைக்கும், ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த அழகு ரசிச்சிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அந்த மவுண்டெயின்ஸ், அந்த க்ளவுட் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செடி கொடி மரங்களாக தான் இருக்கும். நம்ம நடந்து போகிறதுக்கான வழி எல்லாமே கிளியராக பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்றுன்னா, இங்கே கார்லேயோ பைக்லேயோ மேலே வர முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே இந்த மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் இருக்கிற சாமி எதுன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம சுவாமி. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மேலே ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், மேலே போனால் கோயில் வந்துடும். இந்த பெரிய பாறையை யாரோ ரெண்டாக உடச்சி வச்ச மாதிரி இருக்குல்ல, இது பார்த்த உடனே எனக்கு திடீர்னு அனிமே தான் ஞாபகம் வந்துச்சு. நான் எந்த அனிமே மென்ஷன் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கோயில் கட்டி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் ஸ்டெப்ஸு பக்கத்தில், க்ரில்லு, சேஃப்டி எல்லாம் நல்லாயிருக்கு, க்ளீனாக ஏறி போயிடலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலை பார்க்க முடியுது நம்மளால் இங்கேருந்து. ஸோ அதுதான் அந்த கோயில், மேலே போய் நம்ம அந்த கோயிலையும் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்தை பார்த்த உடனே எனக்கு அவதார் மூவி தான் ஞாபகம் வந்துச்சு. பிகாஸ் அந்த மரத்தோட பிரான்ச்சஸ் எல்லாம் அந்த மாதிரி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே ஏறி வந்தாச்சு. இதுதான் அந்த கோயில். கோயில் ரொம்ப சிம்பிளாக சின்னதாக அழகாக கட்டியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையே பூசாரிக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா டெய்லி ஏறி இறங்க முடியாது இல்லை அவரால், ஸோ அதனால் இங்கேயே கட்டி கொடுத்துட்டாங்க போல். நாங்கள் வந்த அன்றைக்கி இங்கே அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. பட் இங்கே ரெகுலராக எப்பயுமே அன்னதானம் போடுவாங்களான்றது எனக்கு தெரியாது. பிகாஸ் நாங்கள் வந்த அன்றைக்கி போட்டுட்ருந்தாங்க. எங்கே இந்த பக்கம் சாப்பிட்றதுக்கு ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிடுதா. ஸோ இதுதான் அந்த நரசிம்மசாமி கோயில். இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருந்துச்சு கோயில். ஸோ பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கோயிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோடனே அந்த இடத்துல வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தோம். இந்த கோயில் மட்டும் இல்லை, இந்த இடம் ஃபுல்லாகவே பாறைகளால் தான், சுற்றி எல்லாமே பாறை தான். ரொம்ப ஹைட்டில் இருக்கிறனால இங்கேருந்து பார்த்தா வியூஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். சும்மா தரமாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கேருந்து. மழைன்னு வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணி அங்கங்கே தேங்கியிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி தான், வியூஸ்க்கு மட்டும் பஞ்சமே இல்லை. நீங்கள் மேலே ஏறி எங்கே நின்னாலும் சரி பார்க்க சூப்பராக இருக்கும். செம்ம வியூஸு வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் அந்த காலையில் போய் பார்க்குறதுனால ஃபுல் அந்த சன்னு கூட வந்திருக்காது அந்த இடத்துல. பார்க்க ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் இதெல்லாமே.
மேலே போக போக அதோட வியூஸ் இன்னும் ரொம்ப அழகாக மாறிட்டு இருக்கு. எந்த இடத்துல நீங்கள் நின்றுட்டு பார்த்தாலும் வியூக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது, சும்மா எங்கேருந்து பார்த்தாலும் தரமாக இருக்கும். இப்போ நம்ம முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவல்பெட்டாக்கே பேர் வாங்கி கொடுத்த ஒரு பாறை. அந்த பாறையை பார்க்குறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ட்ரக்கிங்லாம் பண்ணி மேலே ஏறி இந்த பாறையெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சின்னதாக ஒரு குகை மாதிரி இருந்துச்சு. என்னடா அந்த போய் பார்த்தா ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. என்னடா உள்ள ஒன்றுமே இல்லை. அடைச்சை ஒன்றுமே இல்லைடா, இந்த இடத்துல சும்மா வெறும் ரெண்டு பாறைக்கு நடுவில் சின்னதாக ஒரு இடம் மட்டும் இருக்குது. மலையில் வந்து லைட்டாக ஒதுங்கிக்கலாம் போல், அதுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆவலபெட்டாக்கே பேர் வாங்கி கொடுத்த பாறை தான் இந்த இடத்துல இருக்குது. இதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோம். இந்த சீனியரை நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துருக்க முடியும். நிறைய பேர் ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. ஸோ அதே தான் நம்மளும் பண்ண போகிறோம். இதுதான் அந்த பாறை. இந்த பாறை பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிளிஃப் மாதிரி மேலே வந்திருக்கும். ஸோ அதில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இவ்வளோ தான். இதுக்காக தான் எல்லோரும் கஷ்டப்பட்டு இந்த மலைக்கு ஏறி வராங்க. நிறைய பேர் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காக தான் வராங்க. அண்ட் டாப் ஆங்கிள் வியூ மட்டும் வேறு லெவலில் இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் போய் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். மழை வந்தனால இந்த இடத்துல தண்ணி எல்லாம் தேங்கியிருக்கு. பயப்படாத. ஸோ இந்த பாறைக்காக தான் எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த இடத்துல போய் நிற்கிறப்ப இன்னும் பயங்கரமாக காத்தடிக்கும், கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பட் போய் நின்றுட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் ஃபீல் கிடைக்காது. ஸோ கொஞ்சம் சேஃபாக அந்த இடத்துல நீங்கள் போய் நிற்கிறப்போ முடிஞ்சால் உங்களுக்கு பயமாக இருந்தால் கூட யாரையாச்சும் கூப்பிட்டு போயிடுங்க. இல்லை நீங்கள் தனியாக நிற்க எங்கள் தைரியம் இருக்குன்னா தனியாகவே நின்றுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு டக்குன்னு வந்துடுங்க. ரொம்ப நேரம் அங்கே நிற்காதீங்க, காற்று ஜோராக அடித்தா அப்புறம் தடுமாறிடுங்க. அப்புறம் கோயிலேருந்து இறங்கி கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தனியாக இந்த நாலு தூண் மட்டும் நின்றுட்டு இருந்துச்சு. என்னடான்னு வந்து பார்த்தா இந்த இடத்துல நிறைய முடியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சு ஓகே இந்த இடத்துல ஏதோ முடி எடுக்கிற இடம்னு நினைக்கிறேன். ஆனால் அன்றைக்கி யாரும் இல்லை, காலியாக தான் இருந்துச்சு நாங்கள் வந்த அன்றைக்கி. ஸோ இதுதான் அவ்வளோ கெட்டா. இதோடு இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இடத்துக்கு போவீங்களா இல்லையான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் வினோத். பை பை, டேக் கேர், லவ் யூ காய்ஸ்.